உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸ் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? எத்தனையோ கடைகள் இருக்கு இல்லையா, அவ்வளோ கடைகள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த டீ டைம் அப்படின்ற பிராண்ட் உங்களுக்கு எங்கே இருந்தது, எப்படி கிடைச்சிது சார்? ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் கடை எப்போ ஓப்பன் பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க சார்? ஹாய், ஹலோ, வணக்கம், திஸ் இஸ் விஜய் ஸ்ரீனி சர்மா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடுகரை மெயின் ரோடு ஏம்பலமில் இருக்கக்கூடிய ஒரு டீ டைமில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ அழகான ஒரு கிராமத்தில் எப்படி வந்து கஸ்டமர்ஸுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி ஓனர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க சார். என் பேர் ஆனந்தன். என் பேர் நான் ஆசாரி வேலை, அதாவது மரசிற்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதே ஊர் தான் எனக்கு சந்தோஷம். எத்தனை நாளும் நம்ம டீ டைமுக்கு வரீங்க, உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸ் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? நான் இது டீ டைம் ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். நான் எனக்கு பிடிச்சதுன்னா அந்த லெமன் டீ வித் ஹனி போட்டு கொடுப்பாங்க. அது நமக்கு ப்ரெஷரான ஒர்க்ன்றாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இதை சாப்பிட்டேன். அதுக்காண்டியே இப்போ வருவோம். இங்கே வருவோம். சூப்பர் சூப்பர். நான் இந்த டீ டைமுக்கு வந்து ரெகுலராகவே வந்துட்டுருப்பேன். ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்தாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எனக்கு இங்கே பிடிச்ச ஃபேவரட்னு பார்த்தா இம்யூனிட்டி தான் சாப்பிடுவேன். வேறு எதுவும் அதிகமாக லைக் பண்ணி நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறாங்க. ஸோ நல்லா வந்தால் கவனிக்கிறாங்க. எதுவுமே இங்கே கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எந்த டைம் வந்தாலும் எல்லாமே கிடைக்குது. ஸோ நல்லா பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு, அது மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ எனி டைம் இங்கே வந்துருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பர். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடை. ஓகே, தேங்க்யூ. ஊரில் வந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் வணக்கம் சார், உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க சார். என் பேர் தனபாலுங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ வயசாக நேரத்தில் இது போல் வந்து டீ டைம் கடை நடத்திட்டு வரேங்க. சார், எத்தனையோ டீ டைம் எத்தனையோ கடைகள் இருக்குது இல்லையா, அவ்வளோ கடைகள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த டீ டைம் அப்படின்ற பிராண்ட் உங்களுக்கு எங்கே இருந்தது, எப்படி கிடைச்சிது சார்? இது எப்படி கிடைச்சதுன்னா, நான் வந்து சமீபத்தில் இந்த வெளியினூர் அந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் போனேங்க. அங்கே டீ டைம் என்ன இது போல் போர்டு போட்டு அங்கே டீ சாப்பிட்டேன். அதனோட டேஸ்ட்டு வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதே போல் நம்ம ஏரியாவில் ரூரல் ஏரியா ஏம்பலம், அதனால் அந்த ஏரியாவில் நம்ம இது போல் டீ டைம் வச்சுருந்தாக்கா நம்ம ஜனங்களுக்கு நல்லா டேஸ்ட்டோடு வந்து சாப்பிடுவோன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அங்கே ஆரம்பிச்சிருங்க. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்களே சொல்லுவீங்க, இந்த ரூரல் சொல்லியிருக்கீங்களே, இப்படி அழகான ஒரு கிராமம் ஏம்பலம். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மக்கள் வந்து நிறைய ட்ரெடிஷ்னலான ஒரு உணவு கடையை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட கிராமத்தில் இப்படி ஒரு ஹைடெக்கான ஒரு டீ டைம் அப்படின்ற ஒரு ஷாப் வைக்கும்போது இது எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தீங்க, என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்க சார்? முத கையில் வந்து கொஞ்சம் விளம்பரம்லாம் நோட்டீஸ்லாம் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் வந்து பிறகு வந்து இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணாங்க இல்லைங்க, அப்போது வந்து வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணுன்றதாக்கா அதில் பாஸ் பண்ணுறவங்கவங்களுக்குலாம் வந்து ஒரு மில்க் ஷேக் ஒன்று வாங்கினாக்கா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்ற ஆப்ரோ ஒன்றுமேலி சொன்னோம். அப்போ வந்து நிறையா எங்கிட்ட கூட்டம் வந்தது. அதே போல் ஐபிஎல் நடந்தது, அப்பயும் அதே போல் இந்தியா இவங்க மேட்ச் நடக்கும்போது இது போல் ஒரு ஆப்பரம் நாங்களும் அதே போல் கொடுத்தோம். 1x1 சொன்னோம், அப்பயும் எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் டேஸ்ட்டு நிறைய பேர் ரூரல் ஏரியான்றதுனால அவங்கெல்லாம் இப்போ வெளியினூர் பாண்டிச்சேரிலாம் போக முடியாதுங்க. இது பக்கத்தில் 1 km 6 km இருந்ததுனால டக்குன்னு இங்கே வந்து நிறைய பேர் வந்து விவசாய கூலி தொழிலாக எல்லாருமே இங்கே ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசு உள்ள இளைஞர்கள்லாம் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு விரும்பி வந்த வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வர மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இவ்வளோ கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க கஸ்டமரோட? நீங்கள் வரவங்கிட்ட நாங்கள் அன்பாக நல்லா பேசுவோங்க. ஓகே. அப்புறம் வந்து எங்கிட்ட 2-3-4 லேடிஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் மாஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க. அவங்க அவங்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி நான் தருவேன், அதுக்கு மேலெலாம் கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கஸ்டமர் வந்து எனி டைம் வந்தாலும் அவங்கள வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க வைக்க மாட்டோம். உடனே அவங்களுக்கு தேவையானதை போட்டு கொடுத்து அவங்க இதை சாட்டிஸ்ஃபைன் ஆகி அவங்கள நல்லா அனுப்பிடுவான். அதுதான் முக்கியமாக. சில டீ கடையில் போனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வைப்பாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அது போலலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். உடனே முடித்து உடனே அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கு
விளம்பரம் எஸ்ஆர்டி வெர்ஷனாக இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் சார். இப்போ பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணாக்கா உங்களுக்கு ஸ்டாஃபோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இல்லையா? எப்படி வந்து ஒரு ஸ்டாஃப் மத்தியில் ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட இல்லாமல் அந்த ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள்? அது அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் இது போல் கொஞ்சம் அன்பாக தான் நடந்துவேன். ரொம்ப எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட இது போலமாக அவங்கக்கிட்ட இது போலலாம் பேசக்கூடாது. இது போல் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு வேஸ்ட்டு டைம் ஆகாத டக்குன்னு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்கம்மா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் சொல்கிறதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட்டு கடை எப்போ ஓப்பன் பண்ணுறது ஐடியாவில் இருக்கீங்க சார்? ஒரு நெக்ஸ்ட்டு கடைன்னு பார்க்கும்போது அது இந்த பாக்கன்கூட் ரோட்டில் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கினு இருங்க. அது வந்து இது இப்போ வந்து நவம்பர் டிசம்பருக்குள்ள அங்கே ஏற்பாடு பண்ணி அங்கே ஒரு பிரான்ச் திறக்கிற மாதிரியே ஒரு ஐடியாவில் இருக்குங்க. சூப்பர், எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சரிங்களா, கூடி சீக்கிரத்தில் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வருது எங்கள் சைடில் இருந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.